மனுஷனோட மனசு ரொம்ப விசித்திரமானதுங்க. இப்போ நாம் ஒரு பொருள் கேட்குறோம், அந்த பொருள் வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை கிடைக்குதுன்னு வைங்க. ஒரு மனோரஞ்சிதம் பூவு கேட்குறோம், அந்த பூ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தகவல். ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை அந்த பூக்காரங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த நாளுக்காக நம்ம ஏங்குறோம், அந்த நேரம் வந்தோன்னே இதுக்கும் இதுக்கும் நடக்கிறோம். பூக்காரமாக வந்தோன்னே முதல்ல அதை வாங்கி கண்களில் ஊற்றிக்கிட்டு நம்ம பூஜை ரூமில் வைக்கிறோம். இது எப்பயும் நடக்குது, அதிசயமாக கிடைக்கிறதால. இதே மனோரஞ்சிதம் பூ வந்து நம்ம வீட்டில் கொல்லப்பக்கமே இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு அதை மதிக்கிறதில்ல. ஆனால் மதிப்பு எப்பயுமே ஒரு நாம் ஒரே மாதிரி தானே கொடுக்கணும், ஆனால் நம்ம கொடுக்கறதில்ல. அரிதாக கிடச்சதுன்னா அதை வந்து ரொம்ப ஒரு மன ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை பொக்கிஷமாக நம்மளோட அதிர்ஷ்டமாக அப்படியெல்லாம் நினைக்கிற மனசு அடிக்கடி கிடச்சதுன்னா அதுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு நம்ம தர்றதில்லை. எவ்வளவு விசித்திரமாக இருக்குது பாருங்கள் மனித மனசு. எப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையோ பொருள்லையோ இல்லை மனிதர்களிடத்துலையோ ஒரே மாதிரி நம்மளோட ஃபோக்கஸை கொண்டு போகிறோமோ, நாம் பிரியமாக அணுகிற ஒரு பொருளோ நபரோ எப்பயுமே நமக்கு அதிசயமாகவே தோணணும். அந்த நேரத்தில் நமக்கு சலிப்பு தட்டும் போதோ இல்லை அந்த விஷயத்தில் நமக்கு பற்று குறையும் போதோ நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே மனநிறைவு வராது. சலிப்பு சலிப்பு, அடுத்ததுன்னா அடுத்ததுன்னா இதை விட பெஸ்ட்டு பெஸ்ட்டுங்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே நாம் போய் சிக்கிக்குவோம். சரின்னா சரி, சரியில்லைன்னா சரியில்லை. இந்த அடிப்படையை ஒரே மாதிரி கடைசி வரையிலும் நம்ம கொண்டுட்டு போக முயற்சி எடுக்கணும், பயிற்சி எடுத்துக்கணும். எங்களோட பதிவுகளை உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.